பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதை திட்டமாக எங்களால் உணர முடிகிறது. நீங்கள் சொல்லுகிற காரியம், அறிந்து கொள்ளுகிற காரியம் உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்குகிறதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வரப்போகிற உலகம் தெளிவின எழுப்புதல், தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கப் போகிற எழுப்புதல், சென்னை பட்டணத்திலிருந்து அது புறப்பட போகிற அந்த அக்னியின் எழுப்புதல், அதை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்களை தொடர்ச்சியாய் நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே ஆவியானவர் நம்மை கொண்டு போகிறார். ரொம்ப கவனமாக நம்ம கேட்கணும். இந்த எழுப்புதல் சம்பந்தப்பட்ட அடுத்த ஒரு முக்கியமான காரியம், நம்மத்தியிலே தேவனுடைய தீர்க்கதரிசி அன்பு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் இருப்பதே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் மூலமாய் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் தெளிவாக அறிந்து அதற்கு நாம் எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும் என்பதை நாம் அறிந்து காரியங்களை செய்வதற்கு அர்ப்பணித்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அன்பு சகோதரர்களே, நம்ம எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த லெவலில் ஆண்டவர் பேசியிருக்கிற காரியத்தை நீங்கள் சொல்லணும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இனி வரக்கூடிய இந்த எழுப்புதல் அப்படிங்கிறது, நம்ம ஏற்கனவே இந்த காரியங்களை குறித்து கொஞ்சமாக நம்ம பார்த்துருக்குறோம். அதில் மிக முக்கியமானது இந்த எழுப்புதல் என்பது இந்தியாவில் ஆரம்பித்தாலும் அது இந்தியாவோடு கூட நின்று விடுகிற ஒரு எழுப்புதல் அல்ல. அது வந்து உலகம் முழுவதும் பரவி கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் இன்னொரு புதிய தலைமுறை, அதாவது கடைசி கால ஊழிய தலைமுறைகளை இந்த எழுப்புதல் தான் அது வந்து பிறப்பிக்கும். ஒவ்வொரு எழுப்புதல் வரும்போது ஒவ்வொரு விதமான ஊழியர்கள் வர்றாங்க. இந்த ஒரு எழுப்புதலுக்கும் இன்னொரு எழுப்புதலுக்கும் இடையில் வந்து சின்ன சின்ன எழுப்புதல்கள் வரலாம். அந்த எழுப்புதல் அப்படிங்கிறது இப்போ வந்து முதல் நூற்றாண்டில் வந்த எழுப்புதலுக்கும் கடைசி கால எழுப்புதலுக்கும் இடையில் பல எழுப்புதல்கள் வந்திருக்கலாம். அந்த எழுப்புதல்கள் எல்லாம் இந்த முதல் நூற்றாண்டில் வந்த எழுப்புதல் அணைந்து விடாமல் இருக்க அப்பப்போ அதை வந்து ஊதி ஊதி அதை வந்து அனல் மூட்டுறது. ஆனால் இப்போ நாம் சொல்கிற இந்த எழுப்புதல் என்பது ஒரு பெரிய டோட்டலாக வேறு ஒரு பரிமாணத்தை, ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். அப்போ வந்து முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வந்து அது வரைக்கும் அவங்க கடைபிடித்து வந்த கலாச்சாரம், ஆராதனை முறைகள், தேவாலய வழிபாடு எல்லாத்துலேயும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே கொண்டு வந்தது மாதிரி இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்திலிருந்து கடைசி காலத்துக்கு ஏற்ற சில மாறுதல்களை கொண்டு வருவதுதான் இந்த எழுப்புகளுடைய நோக்கம். இது ஆண்டுடைய ரெண்டாவது வரைக்கும் தொடரும். ஆமாம் இந்த எழுப்பு அது வரைக்கும் அது தொடரும். அதாவது சபையானது வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அது தொடரும். இதில் வந்து தோன்றின இந்த ஜனங்களில் கொஞ்சம் பேர் அதுக்கு பின்னால் இருக்கிற காலத்திலையும் அவங்க வந்து இருப்பாங்க. நம்ம நிறைய பேர் அவங்க வந்து கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து இனிமேல் ஹோப் இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, அவங்க இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வரும்போது அப்போ பூமியிலேருந்து அவரை வந்து வரவேற்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அந்த கூட்டமும் கூட இதில் தான் இருப்பாங்க. அவங்க வந்து உபத்திரவத்தின் வழியாக வருவாங்க. இந்த எழுப்புதலில் தோன்றதில் ரெண்டு டைப் இருப்பாங்க. ஒன்று வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க, கொஞ்சம் பேர் கைவிடப்பட்டிருப்பாங்க. கைவிடப்பட்டுனா அவங்க பூமியில் வந்து விடப்பட்டிருப்பாங்க. அவங்க அந்த மீதி இருக்கிற அந்த உபத்திரவ காலங்கள் நடுவுலையும் அவங்க கடந்து வருவாங்க. கடந்து வந்து ஏன்னா இயேசு கிறிஸ்து திரும்ப பூமிக்கு வரும்போது இங்கே அவரை வந்து வரவேற்கிறதுக்கும் அவரை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு கூட்டம் ஆள் வேணும். இப்போ ஒருத்தர் மேலன்னா யாரை வந்து ஆட்சி பண்ணுறது அப்படின்னு, அப்போ அதற்குண்டான ஜனங்களையெல்லாம் பிறப்பிக்கக்கூடியதான் இந்த எழுப்புகளுடைய தன்மை. அந்த கடைசி கால தலைமுறை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள், கர்த்தருக்குன்னு எதையும் சாதிக்கக்கூடியவங்க, எதுவும் எல்லாத்தையும் வந்து எதிர்க்கக்கூடியவங்க. இந்த கடைசி நாட்களில் தான் சத்ருவானவன் ரொம்ப பிரத்யட்சமாக இறங்கி கிரியை செய்கிற நேரம். அப்போ அவனுடைய சவால்களுக்கெல்லாம் எதிர்த்து நின்று இவங்க வந்து வேலை செய்யணும். இனி வரக்கூடிய எழுப்புதல் அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இது வந்து உலகம் முழுசும் போகும். ஏன்னா கர்த்தருடைய இந்த வருகை அப்படிங்கிறது வந்து உலகம் முழுவதில் வந்து உண்டாக போகிற ஒரு நிகழ்வு. அதுக்கு முன்னால் இன்னொரு ஒரு நிகழ்வு நடக்கும். கர்த்தருடைய மனவாட்டியாகிய சபை வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அந்த மாதிரி அதுக்கு முன்னால் வரக்கூடியதுனால இந்த எழுப்புதல் வந்து உலகம் முழுவதும் அது வந்து கொண்டு போகப்பட வேண்டியது அவசியம். அப்போ இந்த எழுப்புதல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் வந்த முதல் நூற்றாண்டு எழுப்புதல் மாதிரியே ஒரு பெரிய கால பரிமாற்றத்தை வந்து உண்டாக்கும். அது ஏன்னா முதல் நூற்றாண்டில் வந்த எழுப்புதல் வந்து எல்லாத்திலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. பெரிய மாற்றம். ஆமாம், ஆராதனை முறைகளில் மாற்றம். அப்புறம் வந்து அவங்க ஒரு காலத்தில் தேவாலயத்தில் தான் தொழுது கொள்வாங்க, அப்புறம் தேவனை எங்கும் தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த நாட்களில் வந்து யூதர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் மாத்திரம்தான்
தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த இது கொடுக்கப்பட்டிருந்தது. இதை தாண்டி புறஜாதி ஜனங்களுக்குள்ளும் கர்த்தருடைய அந்த கிரியைகளும் கர்த்தருடைய கிருபையும் கடந்து வந்தது இந்த புதிய காலத்தில். அதுக்கு பிறகு வந்து சபைகள் என்ற ஒரு புதிய கான்செப்ட் வந்தது, புதிய ஊழியர்கள் வந்தாங்க, அப்போ விசுவாசிகள் புதிய விசுவாசிகள் வந்தாங்க, வரங்கள் வல்லமைகள் ஆமாம் வந்தது. இல்லை விசுவாசிங்கிறது அவங்களுடைய விசுவாசம் வந்து ஆரம்பத்தில் பிதாவாகிய தேவன் மேலும் தேவாலயத்தின் மேலும் ஆசாரியர்கள் மேலும் இருந்தது. இந்த விசுவாசிகளுடைய விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மேலையும் ரட்சிப்பின் மேலையும் இனி வரக்கூடிய வந்து இயேசுவின் ராஜ்யத்தின் மேலையும் வந்து இருந்தது. இனி வரக்கூடிய அந்த மறுமையின் அந்த உலகத்தை பற்றி மேலையும் உங்களுடைய நம்பிக்கை. அப்போ அவங்களுடைய விசுவாசத்தில் கூட ஒரு புதிய மாற்றம் உண்டாச்சு. அப்போ அந்த மாதிரி மாற்றங்களை உண்டாக்குற எழுப்புதல் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமானது. அப்போ ஒரு எழுப்புதலேருந்து இன்னொரு எழுப்புதல் வருவதற்கு நடுவுப்பட்ட காலத்தில் அந்த எழுப்புதலே சின்ன சின்ன எழுப்புதல்கள் வரும். இப்போ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி ஒவ்வொரு தேசங்களில் ஒரு தென்கொரியாவில் வந்த ஒரு எழுப்புதல் மாதிரி, அப்புறம் அமெரிக்காவில் வந்து சில எழுப்புதல் மாதிரி, இந்த எழுப்புதலுடைய வேகம் அணைஞ்சு விடாமல் இருப்பதற்காக இடையிடையில் எப்படி இந்த காற்றை ஊதி ஊதி இந்த அடுப்பை அப்படி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வர்றது. ஆனால் இனி வரக்கூடிய எழுப்புதல் என்பது வந்து வித்தியாசமான எழுப்புதல். இதில் வந்து என்னென்னா அந்த ஜனங்களுடைய இருதயத்தில் வேறு விதமான ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். கிறிஸ்தவர்கள் நடுவில் இந்த எழுப்புதலில் பிறக்கிற ஜனங்கள் அவங்க வெறும் விசுவாசிகளாக மாத்திரம் இல்லை, வைராக்கியம் உள்ள விசுவாசிகளாக மாறிடுவாங்க. அது சாகவும் துணிஞ்சது அப்போ கர்த்தருக்குன்னு சொல்லி வைராக்கியமாக நிற்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சபைகள் ஜனங்கள் இருந்தால் கூட இவங்களுடைய விசுவாசத்தினுடைய அந்த அளவு அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இனி வரக்கூடியவங்க வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துன்னா வந்து முதல் நூற்றாண்டில் பார்த்த அந்த வைராக்கியம் உள்ளவர்களை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. மாத்திரம் இல்லை, இவங்க வந்து என்னென்னா ரொம்ப வைராக்கியம் உள்ளவர் மாத்திரம் இல்லை, இவங்க கடைசி கால யுத்தம் செய்ய திராணி உள்ளவர்களாக சாத்தானை எதிர்க்கும் வல்லமை உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துலேயுமே நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லியிருந்தால் கூட விசுவாசிக்கிறவர்களே பிசாசு துரத்த முடியும்னு சொன்னால் கூட ஊழியர்கள் அதை செய்வாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இனி வர்ற காலத்தில் ஒவ்வொருவரும் பிசாசை வந்து அவங்க துரத்துறதுக்கும், பிசாசை துரத்துறதுன்னா ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்துறங்கிற வந்து ஆரம்ப நிலை துரத்துதல். இவங்க வந்து ஒரு தேசம் ஒரு பட்டணத்தை பிடிச்சிருக்கிற பிசாசையை துரத்துவாங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடு துரைத்தனங்களோடு வந்த போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு தலைமுறையை இந்த எழுப்புதலில் தான் அது வந்து பிறப்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் இவர்கள் வாழக்கூடிய இந்த கடைசி காலம் என்பது வந்து சவால்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா சாத்தான் வந்து கடைசி நேரத்தில் தன்னுடைய முழு பலத்தோடு அவன் வந்து ரொம்ப டைரெக்டாக அவன் வந்து கிரியை செஞ்சு தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கிற ஒரு காலத்தில் அதை சமாளித்து மேற்கொண்டு இவங்க விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கணும். இப்படிப்பட்ட தலைமுறையை பிறப்பிக்கிறது தான் இந்த எழுப்புதல். அதனால தான் இந்த எழுப்புதல் வந்து கர்த்தர் வந்து அவ்வளோ மையப்படுத்தி மகிமைப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து வரப்போகுது, அப்புறம் உலகம் முழுவதும் பரவப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி. அதுலேயும் தென்னிந்தியாவிலேருந்து வரும். கர்த்தர் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும்போது, அப்படி ஜூம் பண்ணி காமிக்கும்போது, மூணாவது வந்து அது வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து வரும். தமிழ்நாட்டிலையும் சென்னை பட்டணத்துலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. தோமா வந்தது, ஊழியம் செய்தது, கடைசியில் மரித்து அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. அப்போ அந்த சென்னையிலேருந்து புறப்படும். அப்போ இந்த சென்னையை டார்கெட் பண்ணி என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுலாம் கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார். மூணாவது காரியம் இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து இந்த எழுப்புதல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாத்தான் சும்மா இருக்க மாட்டான்ல. அப்போ அவன் சைடில் ஏதாவது ஒரு காரணம் அவனை தான் பாதிக்கும். எழுப்புதல் வந்து அவனுடைய ராஜ்யத்தை டேமேஜ் பண்ணிடும், கண்டிப்பாக நொறுக்கிறோம் அது. ஆமாம், அதனால அவன் தெரியும் அது தான் வாழக்கூடிய இடத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும்போது அவன் தன்னுடைய முழு பலத்தோடு அவன் வந்து போராடி இந்த எழுப்புதல் வரக்கூடாதுங்கிறக்காக அதை எதிர்ப்பதற்கு பல விசேஷமான ஆவிகளை வந்து எழுப்பி தேசத்தில் எழுப்புதலுக்காக யார் யார் ஜெபிக்கிறாங்க, அந்த எழுப்புதலை வந்து யார் பரவ வைக்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக எல்லாம் அல்ல சபைகள் இதுக்கு எதிராக எல்லாம் அது போராடுது. அது போராடுறதுனால கர்த்தர் வந்து அதை குறித்து நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தி அதில் போராடுற சில ஆவிகளுடைய பெயர்கள் அதையும் கர்த்தர் வெளிப்படுத்தி அதோடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் இந்த கானான் தேசத்தில் வந்து ஆராதிக்கப்பட்ட ஆவிகள். இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசம் அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த கானான் தேசத்து மக்கள் தான் முதல் முதல்ல உலக குடிமக்கள்லேயே சாத்தானை ஆராதிக்கும் ஒரு கடவுள் மாதிரி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவங்க. வேற யாருமே கிடையாது, இந்தியர்களோ வேற யாருமே கிடையாது, அவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஆமாம், கானான் யாருன்னு நமக்கு தெரியும், அவங்க இந்த காமினுடைய வழியில் வராங்க சந்ததி, அவருடைய பையன், அவருடைய அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறை. அப்போ அவங்க இந்த காம் வந்து சபிக்கப்பட்ட போது
காம் மேலே வந்து சபிக்கும்போது நோவா வந்து அவர் பேர் காம் பேரை சொல்லாமல் கானான் சபிக்கப்பட்டவன் சொல்வார். அப்போ வந்து கர்த்தர் வந்து அந்த சாபத்துக்குரிய எல்லாத்தையும் உலகத்திலேருந்து அழிச்சிட்டாங்க. இப்போ சாபம் இருந்தால் தான் சாத்தான் கிரியை செய்ய முடியும். அது எல்லாம் அழிச்சிட்டு ஒரு 8 பேரை மாத்திரம் மீதியாக வச்சுருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீதிமானும் நீதிமானுடைய பிள்ளைகளும். அப்போ இந்த பிள்ளைகள் நடுவில் நம்ம கிரியை செய்யணும்னா எனக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைக்கணும், ஏதாவது ஒரு காரியம் வரணும். ஏன்னா சபிக்கப்பட்ட எல்லாருமே கர்த்தரை அழிச்சிட்டாங்க. அப்போ சத்ரு அப்படியே சுற்றிக்கிட்டே வர்ற நேரத்தில் நோவா வந்து சபிக்கிறார். நோவா தன்னுடைய பிள்ளைகள் ஒருவனை சபிக்கும்போது காம சபிக்கும்போது காமன் சொல்லாமல் கானான் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிறார். அப்போ அந்த சாபம் எப்போ இருந்து கிரியேஷன் கேட்டால் தன் மகனாகிய காமுடைய காலத்தில் இல்லை, கானான் வரும்போதுலேருந்தால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அந்த சாபம். சில இடத்துல கர்த்தர் சொல்லும்போது சொல்லுவார்ல, ஆகாபின் நாட்களில் நான் அதை செய்ய மாட்டேன், பிள்ளைகள் காலத்தில் செய்வேன். அது மாதிரி அந்த சாபம் ஆக்டிவேட் ஆகிற காலம் வந்து இந்த கானான் வரக்கூடிய காலத்தில், அந்த கானானியர்கள் காலத்தில். அப்போ காம் செய்த செயலால் சபிக்கப்பட்டாலும் சாபம் சந்ததியிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ இந்த கானான் வந்து சபிக்கப்பட்டன்னு சொன்னோடனே இந்த கானான் வர்ற வரைக்கும் சத்ரு காத்திருக்கான். ஏன்னா அப்போதான் நான் வேலை செய்ய முடியும். அப்போ அது காத்திருந்து அந்த கானான் தலைமுறை எழும்பும்போது அந்த சாபம் வேலை செய்யும்போது இவன் தன்னை வந்து வெளிப்படுத்தி காமிச்சு, சாபம் வேலை செய்யும்போது அவங்கள அழிச்சிடாமலோ அவங்கள வேற மாதிரி பண்ணாமலோ இந்த சந்ததி அப்படியே வந்து கெடுத்துட்டா நம்ம நிரந்தரமாக இவங்க மூலமாக அந்த பூமியில் தங்கிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த விழுந்து போன தேவ தூதர்கள் வேதத்தில் அதில் நிறையா சொல்லியிருக்கு. சாத்தானும் சாத்தானோடு கூட சேர்ந்து நிறைய தேவ தூதர்கள் பரலோகத்தில் வந்து கர்த்தருடைய சிங்காசனத்தை பிடிக்கணும்னு அவன் சொன்னபோது அவனை ஆதரவு செய்த தூதர்களும் ஆதியில் கீழ்ப்படியாமல் போன தூதர்கள் கர்த்தர் அந்தகாரத்தின் சங்கிலிகளை கட்டின்னு போட்டிருக்க மாதிரி அவங்களாம் விழுந்த தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆவிகளை தான் நம்ம வந்து ஸ்பிரிட்னு சொல்கிறோம், அது விழுந்து போன இந்த தேவ தூதர்கள். அப்போ அவங்க வந்து தன்னை, ஏன்னா அவங்க வந்து பரலோகத்தில் இருந்ததுனால அவனுக்கும் நிறையா சில காரியங்கள் தெரியும். அப்போ அவன் தன்னை கடவுள் மாதிரி இவங்களுக்கு வெளிப்படுத்தி பல வித்தியாச வித்தியாசமான தோற்றங்களை காமிச்சு என்னை நீங்கள் ஆராதிக்கணும்னா எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிற ஆராதனை முறைகள் எல்லாமே ரொம்ப சுலபமானது. சுலபமானது மாத்திரம் இல்லை, மனிதர்கள் வந்து விரும்பக்கூடிய மாதிரி எல்லாமே இச்சையிலையும் பாவத்திலையும் மாம்சீக காரியத்திலையும் இருக்கக்கூடியது. ஆனால் உண்மையான தேவனை தொழுது கொள்ளணும்னா உங்களுக்கு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அப்படி அப்படி இல்லை இருக்கணும், நம்ம கீழ்ப்படிதலோடு இருக்கணும்னு இருக்குது. அப்போ அதுக்கு மாற்றாக ஒரு வழியை இவங்க வந்து விரும்பக்கூடிய இச்சைகளுடைய வழியவே அவங்களுக்கு காமிச்சு இது நீ ஆராதனை பண்ணுன்னு சொன்னோன்னே திரளான ஜனங்கள் வந்து அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடிக்கடியாக அது தன்னை வெளிப்படுத்தி வந்து விவசாயத்துக்கு நான் கடவுள், படிப்புக்கு நான் கடவுள் சொல்லி செல்வத்துக்கு நான் கடவுள் அப்படின்னு காமிச்ச உடனே இவங்க வந்து அதை ஒன்றொன்னு ஆராதிக்கக்கூடிய வழிமுறைகளையும் அதே கற்றுக் கொடுத்ததுனால அந்த ஆவிகளோட பேசுறது, அந்த ஆவிகளோட பழகிறது, அதை ஆராதிக்கிறது போன்ற பல மந்திர அந்த சூத்திரங்கள் எல்லாம் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இவங்க தான் முதல்ல உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தவங்க. ஏன்னா அப்படி தானே இருக்க முடியும், ஏன்னா நோவான் காலத்தில் உலகத்தில் வெள்ளம் வந்து அழிஞ்ச போது இப்போ இருக்கிற இந்த 8 பேருக்குள்ள இருந்தான வர முடியும். அப்போ இவங்க தான் முதல்ல உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க. அப்போ இவங்க கொண்டு வந்து அந்த தேசத்தில் முழுசும் அந்த ஆவிகளுடைய ஆளுமை வர வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, முதல்ல இவ்வளவு நான் பரிசுத்தப்படுத்தி இந்த பூமியை மறுபடியும் ரீஃபார்ம் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த இடத்த வந்து சாத்தான் பிடிச்சிட்டானே, அப்போ இந்த இடத்துல தானே அவனுடைய முழு முதல் கிரியை இருக்கும். மற்ற இடங்களில் பரவினால் கூட தலைமையாக அது எப்படியாவது இந்த இடத்துலேருந்து அதை செதறடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆப்ரஹாம் இடத்துல கர்த்தர் பேசி அந்த தேசம் உன்னுடைய தேசம், நீ அதுக்கு போ. அங்கே சாத்தான் இருக்கலாம் சொல்லலை, அங்கே கானானியர்களுக்காக துரத்து, கானானியரை துரத்திட்டானா சாத்தான் துரத்த விட்டுருல அப்படின்னு. அப்போ இவரை அதில் கடந்து போய் அதை துரத்திடுறாங்க. அந்த துரத்தப்பட்ட ஆவிகள் இந்திய தேசத்துக்குள்ளே புகுறத வந்து சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே வந்துடுது. அப்போ இப்போ அது சாத்தானுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், தான் வந்து அந்த தேசத்துலேருந்து துரத்தப்பட்டாச்சு, வேறொரு தேசத்தில் குடியேறியாச்சு, இப்போ கர்த்தர் இதையும் டார்கெட் பண்ணுறாரு, இங்கேருந்து துரத்திட்டா நம்ம வந்து என்ன செய்கிறது, அதனால் அந்த எழுப்புதல் வராமல் தடை செஞ்சுட்டா, எழுப்புதல் வராமல் இருந்தால் நம்ம நிரந்தரமாக இங்கேயே தங்கிடலாம், பிரச்சனை இல்லை, இந்த வீட்டிலே தங்கிடலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதன் காரணமாக தான் இப்போ தீவிரமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு போராட்டத்தை தேசத்தில் அரசியல் ரீதியாகவும் மனிதர்களுடைய இந்த சமுதாய ரீதியாகவும் இப்போ அதிகமாக இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போ தான் நம்ம கிறிஸ்தவத்தை தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், மீடியாவில் எல்லா மீடியாவிலையும் கிறிஸ்தவங்களை டார்கெட் பண்ணி நம்மளை வந்து அரசியல் கட்சியோட சம்மந்தப்படுத்தி, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் சம்மந்தம் இருக்கிற மாதிரி பேசி நியூஸ்கள் எல்லாம் இப்போ தான் நிறைய வெளியிடுறாங்க. அது நீங்கள் நல்லா அதை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா எழுப்புதலை பற்றி நம்ம சொல்லி அதுக்காக ஆயத்தமாக இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அது ஆமாம், அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டங்கள். அதுக்கு முன்னால் இல்லை, நம்ம போய் சுயசேச அறிவிச்சு நம்ம பாட்டில் வேலையை பார்த்துட்டு தான் இல்லை. இந்த எழுப்புதலை தீவிரப்படுத்தணும் ஒன்று தான்
நமக்கு நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி பல எதிர்ப்புகள் பொய்யான செய்திகளை பரப்பி எப்படியா நம்மளை மடங்கடிச்சிடணும் அது மாதிரி வருது. அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எழுப்புதலுக்கு யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறாரோ அவங்கள தான் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பேச விடாமல் அவங்கள வந்து ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் சொன்ன பல காரியங்களை நம்ம வந்து இதுவரைக்கும் எத்தனையோ வருஷமா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா பேசுகிறீங்க. நீங்கள் பேசின செய்தியை வச்சு உங்கள் மேலே யாரும் பிரச்சனை கொண்டு வந்ததே கிடையாது அப்படி. ஏன்னா நம்ம வந்து சொன்ன காரியங்கள் ஏன்னா வந்து நீங்கள் வந்து பாவத்தை கண்டிச்சு உணர்த்தி பேசியிருக்கீங்க, இதை விட கடுமையெல்லாம் பேசியிருக்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், அரசியல் ஆக்கி குற்றம் கண்டுபிடிச்சி இவர் எப்படியாவது பேச விடக்கூடாது, வந்து சாதாரணமாக ஏதாவது பேசிட்டு போட்டோம், இதை இதை டச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு மிரட்டல் கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. அப்போது எழுப்புதல் கர்த்தர் பயன்படுத்துகிற எல்லா பாத்திரங்களையுமே இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சத்துரு. அவங்கள வந்து பேச விடக்கூடாது, வாயை கட்டிடணும் எப்படியாவது அப்படின்னு. ஏன்னா இவங்க எழுப்புதல் பேசி எழுப்புதலுக்கான காரியங்களை வந்து அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டா இனி வந்து நான் குடியிருக்கிற என் வீட்டிலேருந்து நான் வெளியேற வேண்டியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த காரியம். அதுக்கு எவ்வளோ தீவிரமாக செயல்படணுமோ அவ்வளோ தீவிரமாக காரியங்களை செயல்படுறான். அப்போ கர்த்தர் அதை பற்றி நமக்கு சொல்லும்போது தான் எழுப்புதலை எதிர்க்கும் சாத்தானுடைய ஆவிகள் அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நீங்கள் கிரியை செய்யணும் அப்படின்னு. இப்போ நாம் அந்த எழுப்புதலுக்கான காரியங்களை திட்டங்களை நம்ம சரியாகத்தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொன்னால், நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது சாத்தானுடைய எதிர்ப்பு வருதுன்னு சொன்னால், அப்போ நான் சரியான பாதையில் போகிறேன்னு அர்த்தம் சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் தவறான பாதையில் போனால் திருத்திடுவாங்க. ஆமாம், ஏன்டா இது மாதிரி நம்மளை தூரம் இல்லாத பொருளாதெல்லாம் வேறு நமக்கு சம்மந்தமே இல்லாதெல்லாம் எழுதுகிறான் பேப்பரில் நியூஸில் மோகன்லாஸ்னு சேர்த்து. ஆமாம், கட்சிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் எந்த கட்சி சப்போர்ட் பண்ணுறதில்ல, எந்த கட்சி ஓட்டு போடுதுன்னு சொல்கிறதில்ல, அவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி எழுதுகிறான் பொய்யான செய்தி பரப்பி நியூஸ்லலாம் நம்மளை பயமுறுத்தி சோர்ந்து போக பண்ண சொன்ன மாதிரி. சாத்தானுக்கு பாதிப்பை நஷ்டத்தை உண்டாக்காத ஊழியம் வந்து ஊழியம் இல்லை. நம்ம சரியாக ஊழியம் செய்கிறதுங்கிறத வந்து ரெண்டு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று கர்த்தர் சந்தோஷப்படுவார் அது நமக்கு தெரியும், அதை விட இன்னும் வெளிப்படையாக தெரியுது சாத்தான் டிஸ்டர்ப் ஆவான். ஆமாம், அது தெரியும். சாத்தான் டிஸ்டர்ப் ஆகி நம்ம டிஸ்டர்ப் ஆக்கணும்னு முயற்சி பண்ணாலே நம்ம சரியாக தான் செய்கிறோம்னு அர்த்தம். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருந்தா தான் நம்மளை அவனே என்கரேஜ் பண்ணி தூக்கிட்டு போயிடுவானே நல்லா செய்யணும். அப்போ இந்த எழுப்புதலை பற்றி பேசுகிறவங்க எழுப்புதலுக்கு கிரியை செய்யறதுக்கு முன்னால் சபைகளை டார்கெட் பண்ணி எழுப்புதல் எங்கெங்கிருந்து வரும்னு தெரியும். அப்போ இந்த எழுப்புதலுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சபைகள் வந்து ஒரு முக்கிய காரணம். அப்போ சபைகளை எப்படி டார்கெட் பண்ணணும், அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எப்படி டார்கெட் பண்ணி இப்போவே அவங்கள திசை திருப்பி வச்சிடணும், அப்புறம் வந்து எழுப்புதல் சம்மந்தமான காரியங்களை வந்து பரியாசம் பண்ணி ஜனங்களை வந்து அதை அதை வந்து நம்ப விடாமல் பண்ணணும், அப்புறம் இவங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணி இவங்களை பேச விடாமல் பண்ணணும், அவங்களுடைய மனதை வந்து சோர்வு உள்ளாக்கி இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி காரியங்களில் வந்து நிறையா பொல்லாத ஆவிகள் ரொம்ப தீவிரமாக வந்து கிரி செய்ய ஆரம்பிக்குது. அப்போ இந்த சத்ருவின் ஆவி, அப்போ அதனால தான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு எந்த தேசத்திலும் இல்லாத அளவுக்கு மதத்தை முன்னிறுத்தி ஜனங்களுக்குள்ள வந்து குழப்பங்களை உண்டு பண்ணுற இந்தியாவில் தான் இப்போ அதிகமாக இருக்கு. ஆமாம், இங்கே தான். வேற உலக நாடு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, இல்லை வேற பிரச்சனை இருக்கும், ஒரு உலக நிற பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் மதத்தை காரணம் காட்டி யாருமே பேசக்கூடாது அதுலேயும். இப்போ வந்து பல்வேறு மதங்கள் இருந்தா கூட, இப்போ நம்ம கிறிஸ்தவங்க இருக்க மாதிரி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணாம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் டார்கெட் பண்றாங்க ஜாஸ்தியாக. அது காரணம் என்னென்னா அந்த எழுப்புதலை குறித்த பயம் சாத்தானுக்குள்ளே வந்துட்டு. ஆமாம், அந்த பயம் அவனுக்குள்ளே வந்துருச்சுனாலே அடுத்து எழுப்புதல் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த ஆவிகள் யார், இந்த ஆவிகள் கிரியை செய்யும்போது நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது, அதுக்கு வந்து எதிராக நம்ம எப்படி கிரியை செய்கிறது அப்படிங்கிறத குறித்து சில காரியங்களை கர்த்தர் நமக்கு பேசியிருக்கோம். அதை ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நம்ம இதை கேட்டு எழுப்புதலுக்காக ஜெபிச்சு எழுப்புதலுக்கு செயல்பட போகிறவங்க இதை அறிந்து கொள்ளணும், கண்டிப்பாக அறிந்து கொள்ளணும். அவங்களே சாத்தன் டார்கெட் பண்ணுவாங்கல்ல, அதில் நிற்கணும் அவங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வர மாட்டான். சிலருக்கு வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி அவங்களை கொண்டு டைவர்ட் பண்ணிடுவான், ஒன்று ஏதாவது வேற ஏதாவது சில உபதேசங்களை கொண்டு வந்து தவறான உபதேசத்தில் கொண்டு போயிடும். இந்த எழுப்புதலை குறித்த ஒரு அக்கறைப்பட விடாமல் பாரப்பட விடாமல் ஒரு ஏதோ ஒரு இதை வந்துட்டு என்ன எழுப்பு எழுப்புன்னு சொல்லி என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தை உண்டு பண்ணி அவங்கள ஒரு மாதிரி டைலூட் பண்ணிடுவான். இன்னும் சிலரை வந்து இதை நம்பவே விடாமல் ஆக்கி நம்ம ஆட்களை வச்சு இந்த எழுப்புகளுக்கு உரதமாக பேச வைக்கிறது. இப்போ ஜெபிச்சாங்கன்னா ஜெபிக்கிறவங்களை வந்து கேலி பண்ணுறது, அதுக்கு கர்த்தர் கொடுத்த திட்டங்களை வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஜனங்களை நம்ப வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களும் செய்வோம். சிலரை வந்து மிரட்டி அவங்க செய்ய விடாத அளவுக்கு அவங்களுடைய அஸ்திவாரத்தை வந்து கெடுக்கிறது, அதை வந்து உடைக்கிறது, அது மாதிரி காரியமும் வந்து நடக்கும். அப்போ அந்த ஆவிகளை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகளை தான் நம்ம இனி வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு எபிசோடில் பார்க்க போகிறோம். அப்படி அப்போ அந்த ஆவிகளை குறித்த ஒரு சில காரியத்தை நம்ம வாசித்து அறிஞ்சிட்டா நம்ம கொஞ்சம் பேசலாம்ல. ஆமாம், நான் வாசிக்கிறேன்.
இது வந்து 2017 வருஷம் 27/2017 கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசனம். இது ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கர்த்தர் பேசினார். ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறதுக்கு முன்னால் மே மாதத்தில் கர்த்தர் வந்து 4 மாடலில் இதை குறித்து மேலோட்டமாக சில காரியங்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம காட்டுறது வந்து ராமநாதபுரத்தில் பேசின 2017 கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம். தேசத்தை குறித்தும் தேசத்தின் ஜனங்களை குறித்தும் கர்த்தர் உரைத்து சொன்ன வாக்கு தத்தங்களை நினைத்து அவைகளுடைய நிறைவேறுதலுக்காக நான் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னுடனே பேசி, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வந்து பேசும்போது நான் அதை பற்றி இன்னும் மேலதிகமாக அறிஞ்சிக்கிறதுக்கு தனியாக போய் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா கூட்டத்தில் பேசும்போது எல்லா விஷயமும் பேச முடியாதுல்ல. அப்புறம் வந்து கர்த்தர் வந்து இதை பற்றி வேறு நம்ம டீட்டெயில் சொல்கிறாரான்னு. அப்போ கர்த்தர் வந்து 4 மாடலில் வெளிப்படுத்தி பப்ளிக்கில் ஒரு கூட்டத்தில் வெளிப்படுத்தி சொன்னதை நான் அதுக்கப்புறம் என்னுடைய தனி ஜெபத்தில் வச்சு இதை குறித்து விவரங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படி நான் கேட்டபோது கர்த்தர் பேசி இந்த வார்த்தைகள், இதோ தேசத்தில் கிரியை செய்து அதை தவிக்க பண்ணவும் அதை தத்தளிக்க பண்ணவும் என் ஜனங்களை கிரியை செய்ய விடாதபடி கைகளை முடக்கி போட்டு அவர்களை திசை திருப்பவும் குழப்பங்களை அவர்கள் நடுவில் விதைத்து அவர்களை மதிமயங்கி திரிய பண்ணவும் எழுப்புதலுக்கு முன்பாக கிரியை செய்யும்படி அனுமதிக்கப்பட்டிருந்த பொல்லாத ஆவிகளின் காலம் நிறைவுக்கு வருகிற வேளை சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் தளர்ந்து போகாமல் தீவிரமாய் புறப்பட்டு அவைகளை எதிர்கொண்டு போக பட்டயங்களை ஏந்தி கொண்டு புறப்படுவீர்களே ஆனால் நான் அவைகள் மேல் ஒரு ஜெயத்தை கட்டளிடுவேன். அவைகள் தங்கள் காலம் முடிந்ததினாலே பலமிழந்து தங்கள் ஸ்தானங்களை விட்டு ஓடிப்போம். நான் தந்திருக்கும் தேசத்தை குறித்த வாக்கு தத்தங்களுக்கு வழியும் பாதையும் உண்டாகும். சத்துருவை துரத்த வேண்டிய காலத்துக்குள் நீங்கள் துரத்தாமல் அவைகளை விட்டு வைப்பீர்களானால் அவைகள் தங்களுடைய வேர்களை பரப்பி நிரந்தரமாய் உன் தேசத்தில் தங்கிவிட தங்களுக்கென்று தாபரங்களையும் ஸ்தானங்களையும் ஏற்படுத்தி கொள்ளும். ஆகவே இனி வருகிற சில காலம் உங்களுடைய ஆவிக்குரிய யுத்தங்களை தீவிரமாய் நடப்பிப்பதற்கான யுத்த காலமாக இருக்கும். அனுமதிக்கப்பட்டு கிரியை செய்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் மட்டுப்படுத்த இதுவரை நீங்கள் ஜெபிக்க கட்டளையிட்டேன். இப்பொழுது அவைகளுக்காக காலங்கள் நிறைவுக்கு வரும் சமயமானதால் அவைகளை மட்டுப்படுத்த அல்ல துரத்தவும் ஜெயிக்கவும் கட்டளை கொடுக்கிறேன். பட்டயத்தை பிடிக்கிறவன் முந்தி புறப்பட்டு சத்துருக்களின் பாளையங்களில் தன் யுத்தத்தை துவக்குவானாக. அவைகளுடைய காலம் நிறைவுக்கு வரும் தருணம் வந்திருப்பதால் அவைகளுடைய பலமும் அதிகாரமும் பலவீனமடைய ஆரம்பிக்கும். நீங்கள் யுத்தம் செய்கையில் அவைகள் சுலபமாய் துரத்தப்படுகிறதை காண்பீர்கள். பொல்லாத மனிதர்களை கொண்டும் தீமையினால் உண்டான அதிகாரங்களை கொண்டும் குழப்பங்களினாலும் கலகங்களினாலும் தேசத்தை தடுமாற பண்ணின ஆவிகளுக்கு எதிராக உங்கள் யுத்தத்தை நீங்கள் துவங்குங்கள். யுத்தம் செய்கிற காலத்தில் மௌனமாக இருந்தால் இனி அவைகளை துரத்தக்கூடாதபடி அவைகள் பலம் பெற்றுக்கொள்ளும் என்றார். அப்போ ஆவிகளுக்கு ஒரு காலம் கொடுக்கப்படுதுங்கிற ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் சொல்கிறார். இப்போ இயேசு ஒரு ஆளுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்தும் போது கூட காலத்துக்கு முன்னே ஆமாம் வேதனைப்படுத்த வந்தீரோ. அப்ப அதுக்கு அதுக்கே தெரியுது இவ்வளவு காலம் தான் நான் இதுல இருந்து கிரியை செய்ய முடியும். அப்ப அதுக்குன்னு ஒரு காலம் எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கு அனுமதி. ஆமா, ஆவிகளுக்கும் இந்த காலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒரு மனிதன் வந்து ஏதாவது ஒரு மனிதனோ ஒரு சமுதாயமோ சில குறிப்பிட்ட பாவங்கள்லாம் சத்ருக்கு இடம் கொடுத்து அவனுடைய கிரியைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது இது போய் கர்த்தரிடத்துல வந்து வாதாடி இவங்க வந்து நீங்கள் சொல்கிறத விட நான் சொல்கிறது தானே கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ தான் வந்து தன்னுடைய ஊழியக்காரில் வச்சு தீர்க்க தரிசில் வச்சு பேசினா கூட அவன் வந்து என்னுடைய ஆசை இச்சைகளுக்கு தானே கீழ்ப்படுகிறான் அவன். அப்போ அதனால் என்னை அவனை வந்து என் கையில் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அது போய் கர்த்தரிடத்தில் வந்து வழக்காடும் நினைக்கிறேன் நான். இந்த யோபுவின் காலத்தில் யோபுக்கு எதிராக போய் வழக்காடி சாத்தான் போய், ஆனால் யோபு நல்லா இருந்ததுனால போய் வழக்காடுனா சிலர் வந்து சாத்தானுக்கு எடுத்த பாவங்களை நிலைச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து அவனை வந்து என் கையில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும் நினைக்கிறேன் நான். பவுல் சொல்றாரு, அவங்களை சாத்தானுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி உள்ள பாவத்தில் இருக்கிறவங்களை சரிப்படுத்துறதுக்கு உபத்திரவத்துக்காக நான் சாத்தான் கீழே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் நிருபத்தில் அவர் எழுதுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒன்று இருக்குது. என் ஆண்டு ஒரு காலங்கள் குறித்து பேசுறாரு. அப்போ நீங்கள் குறித்த காலத்துக்கு முன்னே ஏன் எங்களை துரத்துவீரோ அதெல்லாம் கேட்குறது. அப்போ அப்போ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஆளில் கிரியை செய்யணுமானா அதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் கொடுத்து தான் அது அனுமதிச்சிருக்கிறாருன்னு தெரியுது. அப்போ இந்திய தேசத்தின் மேலேயும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அது கேட்டிருக்கு. அது பர்டிகுலராக அந்த இடத்துல சொல்லும்போது இந்திய தேசத்தில் எழுப்புதலுக்கு எதிராக கிரியை செய்கிறவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறதுக்கு ஒரு காலத்தை கேட்டிருக்கு. வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எனக்கு வந்து டைம் கொடுங்க, நான் அந்த சபைகளுக்கு எதிராக எழுப்புதலுக்கு எதிராக நாங்கள் கிரியை செய்யணும். அப்போ கர்த்தர் ஒரு காலத்தை கொடுத்துருக்குறாரு.
அது வந்து நிறைய இந்த உபத்திரவங்கள் போராட்டங்கள் பிரச்சனையில் கொண்டு வந்து அப்போ கர்த்தர் வந்து முன்னாலே சொல்கிறாரு இதனுடைய காலம் வந்து முடிய போகுது. இந்த காலம் வந்து காலாவதியாக போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்போவே எழுந்து அந்த காலம் அந்த வரும்போது அதை துரத்துங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் துரத்தலைன்னா அந்த காலாவதி ஆன பிறகு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் துரத்தலைன்னா அது நிரந்தரமாக தங்கிடும். பலன் பிணைஞ்சிரும். ஆமாம். அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் கர்த்தர் வந்து பேசினார் வந்து. அப்போ அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே, ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து நான் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து இன்ன தேதி வரைக்கும் நீ என்னுடைய சொத்தை வந்து பாதுகாத்து இது பண்ணிக்கலாம் அனுமதிச்சுக்கலாம் அப்படின்னுமோ, அப்போ அந்த காலம் அந்த டேட் வந்து எக்ஸ்பயர் ஆன பிறகு தானே நம்ம போய் வாதாட முடியும், போராட முடியும். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த காலம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இனி வருகிற ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இதை நம்ம வந்து நிரந்தரமாக நம்ம துரத்தணும். உனக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால நீ துரத்தணும் அப்படின்னா, இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த ஆவிகளை நம்ம துரத்தணும். தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் நம்ம கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி துரத்தணும். அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு அவனுடைய காலம் முடிஞ்ச காலத்தில் தான் இப்போ கிரியை செய்கிறான். அப்போ இந்த காலம் தான் நம்ம துரத்த வேண்டிய காலம். எவ்வளோ நாளுங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு வருஷமாக இருக்கலாம், ஒன்றரை வருஷமாக இருக்கலாம், சில கால அவகாசம் வரைக்கும். இப்போ நம்ம துரத்தினா அதை நிரந்தரமாக துரத்த முடியும். ஏன்னா கர்த்தர் சொல்றார் இந்த காலத்தில் நீ துரத்தினா சுலபமாக துரத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து துரத்தினால் நீ இருக்கும். நீ இதை பற்றி கவலைப்படாமல் நிறுத்தி விட்டுட்டீன்னா, இதை வந்து நீ கவலைப்படாமல் விட்டால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் துரத்த வேண்டிய காலத்துக்குள்ளே துரத்தலைன்னா அது மறுபடியும் ஸ்ட்ராங்காக வந்து நின்றும் இல்லை. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆண்டவர் வந்து பேசினதுனால இயேசுடைய ஊழியத்திலேருந்து இந்த உபவாசத்தில் வந்த நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு உண்டாக்கி ஆண்டவர் சொன்ன மாதிரி சில ஜபம் ஜப யாத்திரைகள் ஜப இதில் நடைகள்லாம் செய்து ஒரு ரவுண்டு ஜபம் பண்ணோம். ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனால் அது போடுறாரு. இப்போ வந்து இதை கேட்கறது சேர்க்கிறனா தமிழ்நாடு முழுதும் இந்தியா முழுதும் உலகம் முழுதும் இருக்கிறாங்க. அப்போ என்ன இது உலகம் தெளிவினை எழுப்புதல். அப்போ ஆண்டவர் வந்து அந்த அதிகாரத்தை நம் கையில் கொடுத்து நீ தான் துரத்துன்றாரு. கண்டிப்பாக இயேசு எப்படி வந்து அந்த ஆவியை துரத்தினார், கட்டளையிட்டார், போ அவனை விட்டு வெளியேறிப்போ. அப்போ அதே மாதிரி உன்னுடைய காலம் முடிந்தது, இனிமேல் எங்களுடைய தேசத்தில் எங்கள் நாட்டுக்குள்ளே எங்கள் மக்கள் மத்தியில் உனக்கு அதிகாரம் கிடையாது, எழுப்புதலுக்கு ஒரு விதமாக கிரியச்சிக்கிற ஆவியும் உன்னை துரத்துகிறேன் அப்படின்னு ஆவியில் நிரம்பி நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தணும். நம்ம அதை செய்யும்போது அதில் தேவன் கிரியை செய்ய முடியும். அப்போ வந்து எது வரைக்கும் உள்ள காலத்தில் துரத்தணும், எது வரைக்கும் அந்த காலத்தில் துரத்தாமல் இருந்தால் அவன் தங்குவாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. அது கர்த்தர் சொல்லுங்க. தவறான புரிந்து கொள்ளுதல் பிசாசனுடைய தந்திரம். ஆமாம். ஆண்டவர் ஒரு அர்த்தத்தோடு சொல்கிற காரியத்தை அதை தவறாக புரிந்து கொள்ள வச்சிட்டாலே பிசாசு வெற்றி பெற்ற மாதிரி. ஏன்னா இப்போ தேவன் என்ன சொல்ல வருகிறாரோ அதை தப்பாக புரிஞ்சிட்டாலே தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அப்படி நம்ப பண்ணினதுனால அதுக்கு பிறகு வந்து சில மாற்றங்கள் தேசத்தில் வந்த மாற்றங்கள், இனி இது நிரந்தரமாக இருந்துடும், அது கர்த்தர் சொன்னது தானே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ அதை ஜெபிக்கிறது இல்லை நிறைய பேர். என்னென்னா நம்ம வந்து அதை துரத்த வேண்டிய காலத்தில் துரத்தலை, அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு எல்லா சூழ்நிலை எல்லாமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிடுச்சு, இனி அது இது ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நல்லா நுணுக்கமாக பார்த்தா அது இல்லை. இப்போ நீங்கள் நினச்சா கூட இப்போ நீங்கள் மறுபடியும் இப்போ நீங்கள் பட்டயத்தை எடுத்தால் இந்த சூழ்நிலையை நம்மளால் மாற்ற முடியும். அப்போ சாத்தான் நம்ப வச்சுட்டு அந்த மாதிரி இனிமேல் எங்களெல்லாம் யாரும் அசைக்க முடியாது, உங்கள் மேலே அதிகாரம் உள்ளவர்கள், ஆளுமை செய்கிறவர்கள், தேசத்தினுடைய அரசியல் பொருளாதாரம் வியாபாரம் எல்லாம் இப்போ ஸ்ட்ராங் அப்படி எங்கள் கையில் பிடிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வரான். ஆனால் தீர்க்க தரிசனத்தை கவனித்து பார்த்தா, ஏன்னா இது வந்து முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி, கர்த்தர் சொன்ன அந்த டியூரேஷன் அந்த காலம் என்பது அதுதான் வந்து அது காலாவதி ஆகுது. அதுக்கு பிறகு தான் நீங்கள் துரத்தணும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து துரத்தலை, காலாவதி ஆகிற காலத்தை வந்து அதுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினச்சி நம்ம அதோட நின்றுட்டோம். அப்போ இது ஒரு பெரிய தவறு இது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்போ இப்போ தான் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக வந்து துரத்தும்னா, நீங்கள் துரத்துனீங்கன்னா அது பலம் பெற்றது மாதிரி இருந்தால் கூட சுலபமாக ஓடி போகும்னு சொல்லி நம்ம அவ்வளோதான் சாண்டா சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து தேவ பிள்ளைகள் இப்போ வந்து தெளிவாண்ட காமிச்சிட்டார், இல்லை அது காலாவதி ஆகல ஆரம்பிச்சிருக்குது, இனி எவ்வளோ காலம் நீ சொல்லலை, தான் நம்ம கொடுக்கப்பட்ட டைம். இந்த டைமை பயன்படுத்தி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து துரத்துங்க, அது வந்து சுலபமாக ஓடி போயிடும் சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொல்லி அதான் அந்த ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம், அதை நம்ம எடுத்து நம்ம வந்து அவனை துரத்துறேன், எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகளை சபையில் தேசத்தில் ஆளுமையில் கிரியை செய்கிற அந்த ஆவிகளை
நான் இயேசுவின் நாமத்தால் துரத்துறேன்னு ஒவ்வொரு விசுவாசியும் அதை கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தாலே அதனுடைய கிரியைகள் மடக்கப்பட்டுரும். அதுதான் செய்யணும். இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஜெபக்குழுக்கள்ல இது மாதிரி என்ன பிசாஸ் துரத்தும் போது தனிப்பட்ட முறையில் இல்லாமல் ஒரு டீம் ஒரு குழுவாக ஸ்ட்ராங்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இப்ப ஆண்டவர் சொன்னது வந்து அது சுலபமா ஓடிடும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல, காலம் முடிஞ்சிருச்சுல. அது ஆண்டவர் சொல்றாரு, சுலபமா நீங்க சொல்லிடலாம், சுலபமா விரட்டிடலாம்னு சொல்றாரு. அப்ப அதை ஒவ்வொரு விசுவாசியும் செய்யணும், ஒவ்வொரு சபையும் அதை செய்யணும். அந்த சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் காலம் முடிஞ்சதை காட்டாம பாரு நான் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டேன், இனிமே என்ன எல்லாம் ஒண்ணும் தொட முடியாது, யாரும் தேட முடியாதுன்னு சொல்ல மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து இப்ப தேசத்துல வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை அதான் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, தேசத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு செய்தி கேட்கப்படும், அடுத்த வருடத்தில் வேறொரு செய்தி, ஒரு வசனம் இருக்கு, அடுத்த வருஷத்தில் பெரிய சேஞ்ச் தேசத்தில் வந்துடும். ஆமாம், கண்டிப்பாக அந்த ஜபத்தினுடைய விளைவாக அது வந்து நம்ம தெய்வ பிள்ளைகள் அறிந்து நம்ம ஜெபிக்கணும். அதான் முக்கியம், தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் சோர்ந்து போகாதங்க, தளர்ந்து போகாதங்க, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதங்க. ஆண்டவர் வந்து நம்முடைய சபைகள் தேசம் இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகளை துரத்துகிற காலத்தில் நம்மளை கொண்டு வந்துட்டார். இதுதான் அந்த டைம். இப்போ நம்ம எழும்பி விசுவாசத்தோட நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை துரத்துனா சுலபமாக துரத்தெல்லாம் போயிடும், மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது எதுக்காகன்னா எழுப்புதலுக்காக. இது வந்து எழுப்புதலை தடை செய்கிற ஆவிகளை அப்புறப்படுத்துவார். அதனால் நம்ம விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும், உடைய குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க, உடைய ஜெபக்குழுவில் முக்கியமாக அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சபையில் ஊழியர்கள் பாஸ்டர்மார்கள் உங்கள் சபையில் அதை சொல்லி கட்டாயம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவன் தெளிவாக நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், இதை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த சமயத்தில் அப்படி ஜெபிக்கும்போது ஒரு பெரிய அந்த ஜெபத்தினுடைய பலனை நம்ம தேசத்தில் பார்ப்போம். அதனால் சோர்ந்து போகாமல் இப்போ நம்ம ஜெபிக்கணும். இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபிக்கலாமா? எல்லோரும் சேர்ந்து ஆவியில் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க, நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனத்திற்காய் ஸ்தோத்திரம், நல்ல வாய் திறந்து துதிங்க. தகப்பனே, நீர் எழுதி கொடுத்த நீர் எங்களோடு பேசியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற ஆவிகளை துரத்துகிற காலத்தை நீர் கட்டளையிட்டு விட்டதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அது துரத்தப்பட வேண்டிய ஒரு காலத்துக்குள் எங்களை கொண்டு வந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளுக்கு முடிவு காலம் வந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை துரத்துங்கள், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியும் நீர் நியமித்த இந்த காலத்தின்படியும் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்து நாங்கள் இத்தனை பேர் ஒருமனப்பட்டவளாய் இணைந்தவர்களாய் நசரையனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத அந்த ஆவிகளை துரத்துகிறோம். இப்பொழுதே எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் சபைகளுக்குள்ளே கிரியேச்சுகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். எங்கள் பட்டணங்களிலே கிராமங்களிலே கிரியேச்சுகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். அன்றுவரை எங்களுடைய அதிகாரங்களிலே ஆளுமைகளிலே கிரியேச்சுகிற அந்த பொல்லாத ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய இரத்த நாங்கள் தெளிக்கிறோம், எங்களுடைய தேசத்தை விட்டு விலகி போல்லாத ஆவி என்று கடிந்து கொள்கிறோம். எங்கள் சபைகளை எல்லாம் விட்டு வெளியேறி போயேசுவின் நாமத்திலிருந்து உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எழுப்புதலை தடுக்கும்படி கிரியேச்சுகிறவருடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முடக்குகிறோம், உன்னை துரத்துகிறோம், துரத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறோம், வெளியேறி போயேசுவின் நாமத்திலிருந்து கட்டளை கொடுக்கிறோம். இனி எங்களுடைய தேசத்துக்குள் நுழையாதே, இனி எங்களுடைய மக்களுக்குள் நுழையாதே, உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை விரட்டுகிறோம். இயேசுங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியும் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம். தடைப்படுத்துகிற ஆவியே விலகி போயேசுவின் நாமத்தினால் என்று உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவ
தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவைகள் ஓடி போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சபைகளுக்கு விரோதமாய் எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் கிராமத்தில் பட்டணத்தில் ஆளுகையில் அதிகாரத்தில் கிரியை செய்கிற நாவிகள் எல்லாம் ஓடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவைகள் அழிக்கப்பட்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும். அதாவது எழுப்புதலுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள், சபையில் எழுப்புதல் வந்துராதபடி சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், ஒரு ஊழியத்தின் மூலம் எழுப்புதல் வந்துராதபடி ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள், ஒரு கிராமத்தில் ஒரு பட்டணத்தில் எழுப்புதல் வந்துவிடாதபடி கிரியை செய்கிற வஞ்சிக்கிற ஆவிகள், அதிகாரத்தில் ஆளுமையிலே கிரியை செய்து எழுப்புதலை தடுத்து விட அதிகாரத்தை பயன்படுத்த நினைக்கிற ஆவிகள், எழுப்புதலுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த ஆவிகளை குறிவைத்து தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபக்குழுவில் ஜெபிங்க, சபையில் ஜெபிங்க, பெரிய வெற்றியை நம்ம காண்போம், சீக்கிரத்தில் நம்ம காண்போம். சோர்ந்து போகாதுங்க. நாம் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் வந்து தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை இன்னும் தெளிவாய் அறிந்து கொள்ள போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.